ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழின தலைவர் என தன்னை அழைத்து கொண்டு தன்னுடைய மகனுக்கு ஸ்டாலின் அப்படின்னு பெயர் சூட்டிய கலைஞர் அவர்களை விட என்னுடைய அப்பாவுக்கு மிகப்பெரிய தமிழ் பற்று இருக்கு. அதன் காரணத்தினால உங்களுக்கு என்னை பற்றி எல்லாம் என்னுடைய பெயர் பற்றி எல்லாம் பேசுவதற்கு தகுதியே கிடையாது அப்படின்னு தற்போது எம்எல்ஏ ஸ்டாலின் அவர்களை பார்த்து சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். 2016 ராதாபுரம் தொகுதி நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவின் வேட்பாளரான இன்பது அவர்கள் 49 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. அப்போது திமுகவின் வேட்பாளரான அப்பாவு அவர்கள் தபால் ஓட்டுகள் முழுமையாக எண்ணப்படவில்லை, அதை எண்ணாத காரணத்தினால நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. இது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பார்த்தீங்கன்னா தபால் வாக்குகள் முழுமையாக நீதிமன்றத்தின் முன்னிலையில் எண்ணப்பட வேண்டும் அப்படின்னு மறுவாக்கு எண்ணிக்கைக்கு அவங்க உத்தரவிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா அந்த நீதிமன்றத்தில் மறுவாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுச்சு. மீண்டும் உச்சநீதிமன்றத்தின் தடையால பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கை முடிவுற்ற பிறகு முடிவுகள் வெளியிடப்படவில்லை. இதன் காரணத்தினால அந்த மறுவாக்கு எண்ணிக்கைக்கான முடிவு இந்த அக்டோபர் 23 பின்னர் வெளிவரும் அப்படின்னு தீர்ப்பு ஒத்தி வச்சிருக்காங்க. இது பத்தி பேசியிருக்கும் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா ராதாபுரம் தொகுதியின் எம்எல்ஏவான இன்பதுரை அவர்களை விமர்சிச்சு பேசினாங்க. சமீபத்தில் திமுக அண்ணா அறிவாலயத்தில் அமமுகவில் இருந்து திமுகவில் பல கழக நிர்வாகிகள் வந்து இணைஞ்சாங்க. அந்த நிகழ்ச்சியில் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ராதாபுரம் தொகுதியின் மறுவாக்கு எண்ணிக்கையில் அப்பாவு அவர்களே வெற்றி பெற்ற இருப்பதாகவும் வாட்ஸ்அப் மற்றும் ட்விட்டர்களில் செய்திகள் பரவி வருகிறது. அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதில் அதிமுகவின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இன்பதுரை அவர்கள் அந்த செய்தியை கேட்டதுமே தற்போது துன்பதுரையா மாறிட்டாங்க. அக்டோபர் 23 நாங்குநேரி விக்ரவாண்டி இந்த 2 தொகுதியிலும் சேர்த்து ராதாபுரம் தொகுதியின் எம்எல்ஏவாக அப்பாவு அவர்களும் மொத்தம் 3 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு வரப்போறாங்க அப்படின்னு அவங்க பேசினாங்க. தற்போது ஸ்டாலின் அவர்களோட இந்த பேச்சுக்கு பதிலடி கொடுத்திருக்கும் ராதாபுரம் எம்எல்ஏவான இன்பதுரை அவர்கள், உங்களுடைய அப்பா தன்னைத்தானே தமிழின தலைவர் என அழைத்துக் கொண்டு அவருடைய மகனுக்கு ஸ்டாலின் என பெயர் வச்சாங்க. ஆனா அதற்கு முன்னதாகவே என்னுடைய அப்பா எனக்கு இன்பதுரை அப்படின்னு ஒரு அழகான பெயர் சூட்டி என்னுடைய தமிழ் பற்ற நிரூபிச்சிருக்காங்க. அதன் காரணத்தினால என்னை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு எம்எல்ஏ அவர்கள் தற்போது ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.